ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு 50-50. ஊர் செய்தி பாட்டு மீதி. வாரம் உங்க எல்லாருமே ஒரு ஒரு ஊருக்கு கூட்டு போயிட்டு அந்த ஊர்ல உங்களுக்கு தெரியாத இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் ஷேர் பண்ணிட்டு இருக்கேன். நான் உங்க நண்பன் 50-50 கார்த்திக். அந்த வரிசையில இன்னைக்கு நான் எந்த ஊர் போறேன்னு பாத்தீங்கன்னா தக்கோலம் அண்ட் மகேந்திரவாடி. இந்த ஊர்ல அப்படி என்னதான் ஃபேமஸ்னு சொல்லி பாக்கலாமே. வாங்க, வெல்கம் டு தி ஷோ. பாட்டு மீதி அங்க இருக்குன்னு தக்கோலத்துல அகசீஸ்வரர் ஒரு சிவன் கோயில் இருக்கு. சிவன் கோயில் சொன்னாலே ஒரு சிறப்பு தாங்க. இந்த கோயில்ல நிறைய சிறப்பம்சம் இருக்கு. குறிப்பா பார்த்தோம்னா இந்த கோயில்ல வந்து 115 வயசு உள்ள ஒரு முதியோர் வந்து தன்னோட வாழ்க்கைய வந்து சிவனுக்காக அர்ப்பணிச்சு வாழ்ந்துட்டு இருக்காரு. சிவனே கதின்னு சொல்லி டெய்லி சிவனுக்கு பூஜை பண்றாரு, அதுவும் 3 வேளை. அது மட்டும் இல்லாம அவரோட பக்தியை பார்த்து சிவபெருமான் அவருக்கு ஒரு நாள் காட்சி கொடுத்தார். அது மட்டும் இல்லாம டெய்லி வந்து சிவபெருமான் இங்க வர மாதிரி அவருக்கு ஒரு உணர்வு இருக்கு. அது மட்டும் இல்லாம சிவபெருமான் வரும்போது ஒரு தனி நறுமண வாசம் வந்து இந்த பெரியவருக்கு தெரியுது. வணக்கம் ஐயா. ஐயா சொல்லுங்க, சிவபெருமான் வந்து உங்களுக்கு காட்சி கொடுத்தாங்கன்னு சொல்லி? நான் 12 வயசுல இருந்து திருவண்ணாமலை கால் வைக்க கூடாதுன்றது எண்ணம் எனக்கு. சிவபெருமான் பத்தி அண்ணாமலையார் பத்தி புகழ்ச்சியா பேசுறாங்க. புகழ்ச்சியா பேசுறாங்க தக்கோலத்துல. நான் இந்த கொட்டை அங்க பக்கத்துல, நம்ம எங்க போறோம், போக முடியாத அப்படின்ட்டு என் மனசோட இருக்கு. மக்கா நாள் புதன்கிழமை சரியா 12 மணிக்கு எனக்கு நேரம் வந்து 12 மணிக்கு போனாக்க பகல்லே பேட்டரி சாப்பிடல தெரிஞ்சது. சாப்பிட யாரும் இந்த பகலில் பேட்டரி அடிக்கிறாங்கன்னு தெரிஞ்சு பார்த்தா நிற்கிறாரு சுவாமி. வாங்க சுவாமி, சாப்பிடலாம் அப்படின்ட்டு பேசுகிறோம். பேசும்போது நீ சாப்பிடு, நான் 2 பாதாம் செடி நட்டேன் செத்து போச்சு அப்படின்னாரு. பாதாம் செடி என்ன விதை போட்டு வருது, அதுக்கு என்ன இருக்குது? நீங்கள் நிற்கிறீங்க, இவரை பார்க்க பார்க்க என்ன ஆகி போச்சு? கண்ட தர தரைய தண்ணி கூட்டுது, பேச்சு தடமாட்டோம், காது அடைப்பு. சுவாமி எனக்கு சாப்பிட முடியல, நீ நிற்கிறீங்க, சேர் போட்டுக்கு, சேர் மேல உட்காருங்க அப்படின்னாக்கா இந்த வலது புட்டம் சும்மா அப்படியே சேர் மேல உட்காந்துதா மறந்துட்டார். இப்படி ஓடுறான், இப்படி ஓடுறேன்னு ஆள் ஆப்பிடல. பக்கத்தில் கேட்டால் அவங்களும் இங்கே யாரும் வரலையே, ஐயா நாங்கள் பேசுறது கூட தெரியல அப்படின்னாக்கா நீனுமோ இப்போ என்னத்தையும் கிடக்குது அப்படின்ட்டு என்ன இது பண்ண. அவர் வந்த பொண்ணு பாடு நான் தகவலத்தை விட்டு இந்த காட்டுக்கு வந்துட்டேன். ஐயா இப்போ இருக்கிற இதில் பார்த்தீங்கன்னா விஞ்ஞானம் வந்து மருத்துவ ரீதியாக எடுத்துகிட்டு போகிறாங்க. ஆனால் என்ன தான் வந்து நம்ம மருந்து மாத்திரை கண்டுபிடிச்சாலும் அத்தனையும் வந்து இயற்கைக்கு முன்னாடி சக்தி இல்லாதது. சக்தி இல்லை. ஆமாம், இப்போ இருக்கிற இது பார்த்தீங்கன்னா சக்கரை நோய்க்கெல்லாம் வந்து மருந்து கண்டுபிடிக்கிறேன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க, ஆனால் ஒன்றும் கண்டுபிடிக்கல, கட்டுப்பாட்டில் தான் வச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனால் நீங்கள் கொடுக்குற மூலிகையை தேடி மக்கள் வந்து வெளிநாட்டிலேருந்தும் சரி இந்தியாவிலும் சரி வந்த வண்ணம் உள்ளன. இதை பற்றி உங்களோட கருத்து என்னையா? மக்களுக்கு நம்ம சேவை செய்யணும், அதுதான் என் கருத்து. அநேகமாக அவங்களாண்ட வந்து காசு பறிக்கிறதோ கொடுறதோ கூடாது. அவங்க காசு நமக்கு தேவையில்லை. இப்போது அதை செய்யறது கூட நான் தப்பு தெரியுதுங்களா, காசை வாங்கக்கூடாது. இப்போ எதுக்கோசம் வாங்குறேன், அந்த கோபுரம் நிலைக்கோசம் தான் காசு வாங்குறேன். அவங்க காசும் இருக்குது, நம்ம கஷ்டப்பட்ட காசும் அதில் இருக்குது. எப்பவுமே உங்களோட ஆசீர்வாதம் வந்து நல்லபடியா இருக்க வேண்டியதுதான் என் பொருள். பல்லாண்டு காலம் இருக்கணும், நீ நல்ல வாழ்க்கை.
அது மட்டும் இல்லாமல் இங்கே பார்த்தீங்கன்னா இந்த தக்கோலத்தில் வந்து நிறைய சிவன் கோயில் இருக்குது. நம்ம திருவண்ணாமலையில் போட்டோம்னா அக்னி லிங்கமாக பார்க்கலாம், இல்லைனா சுயம்பு லிங்கமாக பார்க்கலாம், இல்லைனா வந்து ஈசான லிங்கமாக பார்க்கலாம். ஒரு ஒரு இடத்துல ஒரு ஒரு லிங்கமாக பார்க்கும்போது ஒரு ஒரு பலன் தான் கிடைக்கும். ஆனால் இந்த தக்கோலத்தில் மட்டும் ஒரு ஒரு கோயிலில் வந்து நீங்கள் பஞ்சபூத லிங்கத்தை பார்க்கலாம். அதாச்சு எல்லா பிளெஸ்ஸிங்கும் ஒரே இடத்துல தான் கிடைக்கும். கண்டிப்பாக தக்கோலம் வந்தீங்கன்னா நீங்கள் இந்த கோயில் வாங்க, கண்டிப்பாக நீங்கள் அதோட வைப்ஸ் ஃபீல். வணக்கம் சார், சொல்லுங்கள், உங்கள் பேர் என்ன? என் பேர் தனசேகரன். என்ன பண்ணுறீங்க? நான் வெஹிக்கிள் இன்சார்ஜாக இருக்கேண்ணா. ஓகே, இங்கே இந்த இடத்துக்கு நீங்கள் எவ்வளோ வருஷமாக இருக்கீங்க? இந்த நான் கிட்டத்தட்ட ஒரு 20-25 வருஷமாக இங்கே வந்துட்டுருக்கேன். சின்ன வயசுலேருந்து இங்கே வந்துட்டுருக்கேன். ஓகே, இந்த எல்லா சிவன் கோயில்லையும் ஒரு ஒரு விஷயம் ரொம்ப ஸ்பெஷலாக இருக்குங்க. அந்த வரிசையில் இந்த சிவன் கோயில் வந்து அப்படி என்ன ஸ்பெஷல்? என்னன்னா இது தானா சுயம்புவா ஒரு சின்ன கோயிலா இதுவானது. அதுக்கப்புறம் வந்து இங்க சிவனோட நடமாட்டம் நிறைய இருக்கிறதாகவும், சிவன் இங்க வந்து இங்க இருக்கிற சாமி வந்து அவருக்கு அவரோட உணர்வை உணர்ந்ததாகவும், அதுக்கப்புறம் நான் இந்த இடத்துல ஒரு பெரிய கோயிலை கட்டியே தீர்வேன்றதுனால அவர் அவரோட முழு முயற்சி அவரோட முதல்ல எல்லாமே எல்லாத்தோட ஈடுபாடோட இந்த கோயிலை கட்டிட்டு இருக்காரு. சின்ன விஷயமா ஆரம்பிச்சது இன்னைக்கு ஒரு பெரிய கோபுரமா வளர்ந்துட்டு இருக்குது, நீங்க பாத்துட்டு இருப்பீங்க. அதே மாதிரி இங்க இருக்கிற கோயில பார்க்கும்போது நார்மலா ஒரு சிவன் கோயில் வந்து ஒரு சில டிஃபரெண்டான சிவலிங்கம் இருக்கும், ஆனா இங்க இருக்கும்போது பஞ்சலிங்க பூத லிங்கமும் இங்க இருக்கு. அது எப்படி, ஒரு சில கோயில தான் இருக்குமா இல்ல எல்லா கோயிலையும் இருக்குமா? ஒரு சில கோயில்னு இல்ல, இந்த தக்கோலத்தை பொறுத்த வரைக்கும் திருவிளையாடல் புராணத்திலிருந்து புராணத்தோட தொடர்புடையதா இருக்குது இந்த தக்கோலம் கோயில். இருக்கிற எல்லா சிவனும் இங்க இருக்காங்க. பஞ்சபூத லிங்கமும் இருக்குது, இந்த ஊர் ஃபுல்லாவே சிவலிங்கத்தோட அருள் இருக்கு. அதே மாதிரி இங்க தக்கோலத்திலேயே ஒரே ஒரு பெருமாள் கோயில் மட்டும்தான் இருந்துச்சு, அதுவும் இடிஞ்சு நிர்மலமா ஆயிட்டதாகவும், அதுக்கப்புறமா வந்து அவங்க வந்து அந்த புதுப்பிக்கிறதுக்கு நிறைய வழியெல்லாம் பண்ணாங்க. அப்ப போய் கேரளால போய் நம்பூதிரிக்கிட்ட கேட்டிருக்காங்க, இந்த மாதிரி இந்த பெருமாள் கோயில நாங்க பெருமாள் கோயில மறுபடியும் புறநர் அமைக்கலாமா அப்படின்ட்டு அவர் வந்து சொல்லியிருக்காரு, உங்க ஊருக்கு மகாலட்சுமியோட கடாட்சம் நல்லா இருக்கு, ஆனா இருந்தாலும் சிவனோட இது கடாட்சம் பரிபூர்ணமாகவும் சிவன் இங்க இருக்கிறதாவும் நினைக்கிறாங்க, அதனால நான் இங்க இருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த இதையும் மகேந்திரவாடிங்கிற ஒரு இடத்துல இருக்கேன். இந்த இடத்துல வந்து மதுகாத்தம்மன் சொல்லி ஒரு அம்மன் வந்து ரொம்ப ரொம்ப ஃபேமஸ். இந்த அம்மனுக்கு ஏன் பேர் வந்தது பாத்தீங்கன்னா, மகேந்திரவர்ம பல்லவராஜா வந்து 7 கிலோமீட்டர் ஸ்ட்ரெச்சில் வந்து ஒரு ரிவரை வந்து ஃபார்ம் பண்ணணும்னு சொல்லி ஒரு மதுக்கு மேலே போட்டார். பட் ஆனால் அந்த மதுக்கு வந்து நிற்கவே இல்லை. அதனால என்ன பண்ணார்னா 7 அம்மனை வந்து இந்த இடத்துல வந்து பிரதிஷ்டி பண்ணி பூஜை பண்ணி வணங்கினார். அதனால இந்த இடக்கு வந்து மதுக்கு நின்னது. அதனால தான் இந்த இடக்கு வந்து மதுகாத்தம்மன் சொல்லி ஒரு பெரிய பேர் வந்தது. பல்லவாஸ் வந்து ஆர்ட்ஸ்க்கு வந்து ரொம்ப ரொம்ப ஃபேமஸ்னு எல்லாருக்குமே தெரியும். குறிப்பாக வந்து நம்ம மகாபலிபுரம்ல பார்த்தோம்னா அந்த 5 டிஃப்ரெண்ட் மானுமெண்ட்ஸ் வந்து இப்போ கூட பார்த்தாலும் ஏதோ நேற்று தான் பண்ண மாதிரி இருக்கும். ஏன்னா இவங்களோட ஹேண்ட்வொர்க் வந்து உலகம் ஃபுல்லாக ஃபேமஸ் ஆனது. அது மட்டும் இல்லாமல் எங்கள் பக்கத்துலேயே வந்து இவங்களோட மானுமெண்ட்டை ஏதாச்சும் ஒன்று இருக்கணும்னு சொல்லி ஒரே கல்லில் வந்து செதுக்கியிருக்காங்க. பார்த்தீங்கன்னா ஒரு லக்ஷ்மி நரசிம்மரை நீங்கள் இங்கே வந்து பார்க்கும்போது 1000 வருஷம் பழமையானது, இப்போ கூட பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு 1 இயர் முன்னாடி செதுக்கினது மாதிரி தான் இருக்கும். என்னதான் வந்து இப்போ இருக்கிற ட்ரெண்டில் வந்து மிஷின்ஸ்லாம் வந்தாலும் 100% ஹேண்ட்மேட் ஃபினிஷிங் ஸ்கல்ச்சர்ஸ்லாம் பார்க்கறது ரொம்ப ரொம்ப அபூர்வம். அது மட்டும் இல்லாமல் இந்த அம்மனை பற்றி சொல்கிறேன். இந்த அம்மனை வந்து நீங்கள் பௌர்ணமி இல்லைனா அமாவாசை, குறிப்பாக வந்து அமாவாசையில் வந்து நீங்கள் மனசார ஏதாச்சும் வேண்டிட்டு வந்து இங்கே வணங்கினீங்கன்னா நீங்கள் வணங்கினது வந்து நடக்கும்னு சொல்லி ஒரு ஐதீகம் இருக்குது. இங்கே சுற்றி பார்த்தீங்கன்னா சவுத் இந்தியாவில் வந்து 4 ஸ்டேட் இருக்குது, ஆந்திரா, கர்நாடகா, கேரளா, தமிழ்நாடு. இந்த 4 ஸ்டேட் மட்டும் இல்லாமல் நார்த்துலேருந்து கூட மக்கள் இந்த அம்மனை வந்து பார்க்க வந்தவண்ணம் உள்ளன. வணக்கம் ஐயா, சொல்லுங்கள், உங்கள் பேர் என்ன? வேணுகோபால். ஓகே, வணக்கம் சார், சொல்லுங்கள், உங்கள் பேர் என்ன? என் பேர் கேஷன்முகம். நீங்கள் என்ன பண்ணுறீங்க? ரிட்டையர்டு சப் இன்ஸ்பெக்டர். இங்கே மகேந்திரவாடியில் நீங்கள் எவ்வளோ வருஷமாக இருக்கீங்க? நான் வந்து சின்ன வயசுலேருந்தே பக்கத்தில் வில்லேஜ் குப்புகல்மேடு தான் வில்லேஜ் எனக்கு. சரி, அது வந்து அங்கே பிறந்ததுனால. சரி, இதனுடைய டீட்டெயில் வந்து சின்ன வயசுலேருந்து படிக்கிறதுலேருந்து ஓகே நல்லா எனக்கு தெரியும். இந்த இந்த இடத்த பற்றி உங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்கள் சொல்லுங்கள் சார். இந்த 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 கோயில் பக்கத்தில் இருக்கிற ஏரி சுமார் 7 கிலோமீட்டர். சரி, 7 கிலோமீட்டர் இந்த ஏரியை வந்து மகேந்திரவர்ம பல்லவன் வந்து வெட்டினார். வெட்டும் போது இங்க மதகு வச்சாங்க. இந்த மதகு வந்து சரியா வந்து நிக்காம வர்ற தண்ணியில மொத்தம் அடிச்சுக்கிட்டே போயிடுச்சு. அப்போ வந்து 7 சிலையை வச்சு பைரவி, வராகி, கௌமாரி, வைஷ்ணவி, சாமுண்டி, மகேந்திரி, பிரம்மகி, இந்த 7 அம்மனுக்கு நிலைநாட்டி இங்க ஒரு கோயிலுக்கு ஒரு அம்மனுக்கு பிரதிஷ்டை பண்ணி செய்த பிற்பாடு அந்த மதகு தண்ணி கட்டினது சரியா ஸ்டடியா நின்று போச்சு. பக்கத்திலேயே கடவாசல் கட்டினாங்க. கடவாசல் கட்டி சீர சிறப்பா இருக்குது. இதுக்கு பக்கத்திலே இந்த கோயில் தாண்டி இங்கிருந்து ஒரு 2 கிலோமீட்டர்ல ஒரே குன்றுல வந்து வந்து லட்சுமி நரசிம்மன் ஒரு கோயில
ஒரே குன்றுல கோகை மாதிரி வெட்டி கோயில் கட்டி வச்சிருக்காங்க. இது வந்து சீர சிறப்பமான இன்றைக்கு நேரத்தில் மகேந்திரவர்ம பல்லவர் ஆண்டான். அதுக்கு அடுத்தது நரசிம்மவர்ம பல்லவர் வந்து இது வந்து பிரதிஷ்டெல்லாம் செய்து சீர சிறப்பமாக வச்சாரு. ஒரு 5 வருஷம் முன்னாடி இப்போ இங்க இருக்கிற இடத்துல மகேந்திரவாடியில் வந்து என்னென்ன டெவலப்மெண்ட்லாம் பார்த்துருக்கீங்க? எல்லா மக்களும் நல்லா சீர சிறப்பமாக இருக்காங்க. அதாவது மழை கொஞ்சம் குறைவாக தவிர எந்த வித ஒரு நோய் நொடி எதுவும் டெவலப்மெண்ட்டாக நல்லா ஓடிட்டு இருக்கு. இந்த அம்மனை அந்த அம்மனை கிட்ட வந்து அதாவது கேரளா, மைசூர், பெங்களூர், மெட்ராஸ் இந்த ஊரில் இருந்தெல்லாம் வராங்கங்க. இங்கே வந்து வேண்டிக்கிட்டு போனோன்னா அமாசரணியை வேண்டிக்கிட்டு போனாங்கன்னா எல்லாருக்கும் இதுவும் அவங்களுக்கு சீர சிறப்பமாக அவங்களுக்கு வாழ்க்கையில் வளம் பெறதுக்கு நல்ல முன்னேற்றம் கிடைக்கும். இந்த இடத்த பற்றி நிறைய விஷயங்கள் எங்ககிட்ட நீங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க, ரொம்ப நன்றி. 50-50 ஊர் செய்தி பாட்டு மீதி. இப்போ நான் எங்கே நின்றுட்டுருக்கேன் பார்த்தீங்கன்னா மகேந்திரவாடிங்கிற ஒரு இடத்துல நின்றுட்டுருக்கேன். மகேந்திரவர்மா தான் ஒரு டைம் இந்த வழியாக போயிட்டு இருக்கும்போது நீங்கள் பின்னாடி பார்க்குறீங்களா அந்த பாறையை பார்த்துட்டு இந்த பாறையை நம்ம ஏதாச்சும் புதுசாக பண்ணணும் அப்படின்னு சொல்லி இந்த பெரிய பாறையை குடைஞ்சி இந்த பெரிய பாறையை வந்து ஒரு அழகான கோயிலாக மாற்றினார். மாற்றினது மட்டும் இல்லாமல் இந்த கோயிலுக்குள்ளே வந்து ஒரு லக்ஷ்மி நரசிம்ம சுவாமி வந்து அழகாக செதுக்கினார். நான் வந்து இந்த மகேந்திரவர்ம ராஜாவை பற்றி சொல்லணும்னு அவசியம் இல்லை. நம்ம சென்னை பக்கத்தில் இருக்கிற மகாபலிபுரமில் நீங்கள் பார்க்குற எல்லா மானியுமெண்ட்ஸு இந்த பல்லவ டைனாஸ்டி தான் வந்து சூப்பராக செதுக்கியிருக்காங்க. இப்போ நீங்கள் பின்னாடி பார்த்துட்டு இருக்கிற கோயில் இப்போ இருக்கிற காலகட்டத்தில் வந்து ஒரு அழகான மானியுமெண்ட்டாக விளங்கிட்டு இருக்கு. இந்த பியூட்டிஃபுல் டெம்பிளை பார்க்குறதுக்காக நிறைய ஸ்கூல் கிட்ஸ், நிறைய பீப்புள், நிறைய ஸ்டேட்ஸ்லேருந்து பார்க்க வந்த வண்ணம் உள்ளன. இப்போ இருக்கிற ட்ரெண்டில் வந்து இந்த மானியுமெண்ட்டை வந்து யாருமே பராமரிக்க முடியாததுனால நம்ம சென்ட்ரல் கவர்மெண்ட் இந்த மானியுமெண்ட்டை வந்து தத்தெடுத்து பராமரிச்சுட்டு இருக்கு. வணக்கம் சார், உங்கள் பேர் என்ன? வணக்கம் சார், என் பேர் எம் சுதாகர். ஓகே, இங்கே மகேந்திரவாடியில் நீங்கள் எவ்வளோ வருஷமாக இருக்கீங்க? கிட்டத்தட்ட 20 இயர்ஸ் இருக்கேன். நான் பிறந்ததுல இங்கே தான் இருக்கேன். 20 ஏஜ் ஆகுது இப்போ. ஓகே, இப்போ நீங்கள் பின்னாடி பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு ஃபேமஸான ராக்கு. இந்த ராக்கை பற்றி உங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்கள் சொல்லுங்கள். எனக்கு தெரிஞ்சது பார்த்தீங்கன்னா இந்த வழியில் மகேந்திரவர்மன் பழங்காலத்தில் மகேந்திரவர்மன் இந்த வழியை போக சொல்ல ஒரு மிகப்பெரிய பாறையை பார்த்துட்டு இந்த பாறையில் ஒரு கோயில் செஞ்சால் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு அவர் வந்து பாறையை குடஞ்சி ஒரு நரசிம்ம கோயிலை இதில் உருவாக்கினார். அப்போது இந்த பாறையை இந்த கோயில் மட்டும் உருவாக்காமல் இந்த ஊருக்காகசம் ஒரு ஏரியும் மிகப்பெரிய ஏரி, அதாவது வெள்ளூர் டிஸ்ட்ரிக்ட்லே 2வது இடத்துல இருக்கிற ஒரு ஏரியும் உருவாக்கி கொடுத்துருக்காரு. பத்ததுக்கு நம்மளுக்கு பிள்ளையார் கோயில் பக்கத்தில் கிணறு சொல்லிட்டு நிறைய எங்களுக்கு வசதி செய்து கொடுத்திருக்காரு. இந்த ஊர் பேரு பழங்காலத்தில் எனக்கு தெரிஞ்சு புரட்டட்டவான்ற ஊராக இருந்தது. அதுக்கப்புறம் அவர் வந்து இந்த கோயில் ஏரி இதெல்லாம் நல்ல காரியங்கள் செய்வே அவருடைய பேரே மகேந்திரவர்மன்றத மகேந்திர வாரியின் பேர் வைக்கப்பட்டது. மகேந்திரன்றது மகேந்திரவர்மனுடைய பேரும் வாரின்றது ஏரியோட பேரும் சேர்த்து மகேந்திர வாரின்னு சொல்லிட்டு பேர் வைக்கப்பட்டது. அது காலப்போக்கில் மகேந்திர வாரியாக மாற்றப்பட்டது. இந்த கோவில் வந்து பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு சார்ந்ததுனால இந்த ஊர் மக்கள் வந்து இந்த கோயிலை வந்து பராமரிக்க முடியல. அதாவது சென்ட்ரல் கவர்மெண்ட் மட்டும்தான் இந்த கோயிலை பராமரிக்க இன்று வரையும் பராமரிக்கப்பட்டு வருகிறது. அதனால் இந்த கோவிலில் பார்த்தா நரசிம்மவர்மன் இருக்கிறார். அவருடைய உருவ சிலை வந்து இந்த கோயில் வந்து செதுக்கப்பட்டிருக்கு. நல்லா பிரம்மாண்டமாக சிற்பர்கள் மூலம் கொண்டு சிற்பக்கலை கொண்டு செதுக்கப்பட்டிருக்கு. இதை பார்க்கறது நிறைய பேர் வருவாங்க. வெளியிலேருந்து ஸ்கூல், காலேஜ் ஸ்டூடெண்ட் இன்னும் அதிகமாக வருவாங்க. ஒரு டூரிஸ்ட்டு கூட இதை சொல்லலாம், நிறைய பேர் வந்து போவாங்க. சூப்பர் சூப்பர். இந்த கோவிலை பற்றி நிறைய விஷயங்கள் நீங்கள் எங்களுக்காக பகிர்ந்தீங்க. உங்களுக்காக எங்கள் 50-50 ஊர் செய்தி பாட்டு மீதில் ஒரு சூப்பரான பாட்டு வந்துட்டு பார்த்தேன். 50-50 ஊர் செய்தி பாட்டு மீதில் எனக்கு நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் வந்து நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிட்டால் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும்னு சொல்லி நான் நம்புகிறேன். அடுத்த வாரம் ஒன்று ஒரு இன்ட்ரெஸ்டிங் பிளேஸோட நான் உங்களை மீட் பண்ணுறேன். அன்டில் தென், திஸ் இஸ் யோர் ஃப்ரெண்ட் கார்த்திக் சைனிங் ஆஃப். பாய்.